வெல்கம் டு சக்தி வீட்டு சமையல். சக்தி சமையலில் இன்றைக்கி வந்து சிக்கன் உப்புக்கறி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, வெங்காயங்க, வெங்காயம், பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்குங்க. வரமிளகாய் ஒரு 30 மிளகாய்க்கு கிள்ளி வச்சுருக்குங்க, பிச்சு வச்சுருக்குங்க. அப்புறம் பாருங்கள், பட்டை ஒன்று, கிராம்பு, சோம்பு, மஞ்சள், அது எல்லாம் தாளிக்கிறக்குங்க, மஞ்சப்பொடிங்க, கருகப்பிள்ளைங்க, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, சிக்கன் 1.5 கிலோங்க. வாங்க அடுப்பை துவைக்கலாம். ஓம் சத்திய தாயே. பாருங்கள், எண்ணெய் ஊற்றலாங்க. பாருங்கள், பட்டை, சோம்பு, ஏலக்காய் 2ங்க, இலங்க, கருகப்பில் போடுறேங்க. வரமிளகாய் போடுறேங்க. இப்போ வந்து இந்த வரமிளகாய் தாங்க காரத்துக்கு, மிளகாப்பொடி மல்லிப்பொடிலாம் போடக்கூடாதுங்க. இது வந்து சிக்கன் உப்பு கறிங்க. பாருங்க, வெங்காயம் பூண்டு போடுறேங்க. சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கங்க, சிக்கனை போடுறேங்க. பாருங்க, உப்பு போடுறேங்க. மஞ்சத்தூள் போடுறேங்க. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டுங்க, கிண்டி விட்டாச்சுங்க. வேகட்டுங்க, கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. பாருங்கங்க, நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பராக இருக்குங்க. இது வந்து காரைக்குடி செட்டிநாடு உப்பு கறிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், எங்கள் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க, இனி இறக்கிடலாங்க. பாருங்கங்க, உப்பு கறி ரெடி ஆயிருச்சுங்க. காரைக்குடி, காரைக்குடினாலே காரசாரமான சாப்பாடுங்க. இது காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க, காரைக்குடி உப்பு கறிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.